ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண் குழந்தை பிறப்பதற்கான 10 முக்கிய அறிகுறிகள். மனிதன் நாகரிகம் முற்றிலும் மாறிவிட்டது. குறிப்பாக நாம் உண்ணும் உணவில் பலவிதமான ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றன. இதன் விளைவு ஆண்மை குறைவு. பல குடும்பங்கள் குழந்தை இல்லாமல் அவதிப்படுகின்றன. எனவே பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, மகளுடன் ஏற்றுக்கொள்வதே சிறந்தது. எனினும் சிலர் தங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு. அது போன்ற சமயங்களில் அவர்களது மனைவி அல்லது குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் நிலையில் அவரது வயிற்றில் வளரும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமுடன் இருப்பார்கள். வெளிநாடு நிறுவனம் ஒன்று 1000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலையை ஆராய்ச்சி செய்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான 10 முக்கிய அறிகுறிகளை வெளியிட்டுள்ளது. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் போது அவரது சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அவர் ஆண் குழந்தையை சுமக்கிறார் என்று அர்த்தம். கர்ப்பமாக இருக்கும் போது பெண்களின் மார்பகம் பெரிதாகும். அதற்கு காரணம் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சுரப்பதற்கு மார்பகங்கள் பெரிதாகும். வலது மார்பகம் இடது மார்பகத்தை விட பெரிதாக உள்ளதெனில் நீங்கள் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள். மேலும் கால் பாதங்கள் அதிக விரைப்புடனும் அதிக குளிர்ச்சியுடனும் இருந்தால் ஆண் குழந்தை பிறப்பது உறுதி. கர்ப்பமாக இருக்கும் பெண் இடது பக்கம் தூங்க விரும்பினால் அந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகம். பொதுவாக கருவுற்ற பெண்ணின் மார்பகங்கள் பெரிதாக ஆரம்பிக்கும், ஏனெனில் குழந்தைக்கு தேவையான பால் மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் தாயின் மார்பகத்தில் உருவாகும். உங்களின் வலது மார்பகம் இடது மார்பகத்தை விட பெரிதாக உள்ளதெனில் நீங்கள் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள். அதிகப்படியான முகப்பரு மற்றும் பொலிவிழந்தல். வழக்கத்தை போல் அல்லாமல் உங்களுக்கு அதீத பசி உள்ளதா? நீங்கள் புளிப்பு மற்றும் உப்பு அதிகமுள்ள உணவுகளையே அதிகம் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்கள் முகம் மிகவும் பொலிவுடன் உள்ளதெனில் உங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்கள் முகத்தில் பருக்கள் மற்றும் கலையிலிருந்து காணப்பட்டால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். காலை குமுட்டல். பொதுவாகவே கருவுற்ற குழந்தையின் இதய துடிப்பு நிமிடத்துக்கு 120 160க்குள்ளாக இருக்கும். உங்கள் கருவில் உள்ள குழந்தையின் இதய துடிப்பு நிமிடத்துக்கு 140க்கு கீழே உள்ளதா? நீங்கள் ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் 90% அதிகம். 140க்கு மேலாக இருந்தால் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பெண் கருவுற்றிருக்கும் போது கூந்தலின் வளர்ச்சி அதிகப்படியாக மற்றும் வேகமாகவும் இருந்தால் அந்த பெண் ஆண் குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே ஒரு பெண் கருத்தரித்திருந்தால் அந்த பெண்ணின் உடல் அதிகரிக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. உங்களின் உடல் எடை சரிசமமாக உடலின் எல்லா பகுதிகளும் பரவி இருந்தால் நீங்கள் பெண் குழந்தையை கருவில் சுமப்பதாக அர்த்தம். இதுவே உங்களின் வயிற்று பகுதியில் மற்றும் அதிகப்படியான சதை இருந்தால் நீங்கள் ஆண் குழந்தையை கருவில் சுமப்பதாக அர்த்தம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.